ओम तत्पुरुषाय विद्महे भगवदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् आदित्ययश सोमाय मंगलाय बुधायश गुरु चुक्र सनयप्यक्ष राघव गेदव नमः உலகெங்கும் உள்ள ராஜயோக நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 19/5/2020 சார்வரி வருடம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி துவாதசி. 7:11 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் ரேவதி. 9:25 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 7:30 8 மணி வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மாலை 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் மேன்மை கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது, அற்புதமான சிறப்பு. அதாவது நிலையில்லாத தொழிலில் நிலையான தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். இந்த தொழிலை செய்யலாமா அல்லது தொழிலை வந்து நம்ம மாற்றிடலாமா, இருக்கிற சூழ்நிலையில் வந்து இந்த தொழிலை வந்து தொடர்ந்து நடத்தும் பொழுது நமக்கு தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்படுமா அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு குழப்பங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிற தொழிலில் வந்து செம்மைப்படுத்த கூடிய, இருக்கிற தொழிலில் வந்து நிலையான ஒரு ஸ்திரம் கிடைக்கக்கூடிய, ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான நன்மைகளை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க உதவியும் அதிகார பதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் அப்படிங்கிறத விட சூரிய பகவானும் சேர்ந்து தனஸ்தானாதிபதி புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அற்புதமான சிறப்புகளும் அற்புதமான ஆதாயங்களும் அரசு வகையில் நல்ல நல்ல உதவிகளும் அரசு வகையில் அனுகூலங்களும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றமும் இன்றைய நாளில் அமையும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகுந்த இன்றைய நாளில் பிதுர் சாபத்தையும் பிரபஞ்ச தர்மத்தையும் புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகஸ்பதி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் 6. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எளிய சிந்தனைகளால் புதிய பாதை அமைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அமைதியான வகையிலும் அதிகாரமான வகையிலும் உங்களுடைய கௌரவத்தை வந்து சிறப்பிச்சுக்க முடியும். கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் திடீர் ஏற்றங்களையும் அல்லது திடீர் பிரபல்யங்களையும் சந்திக்க முடியும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள், அதாவது ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரத்யா தேவதை. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZY. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உறவு வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டவைகள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தானாகவே விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருள் அப்படிங்கிறத விட எதிர்காலத்திற்கு தேவையான பொருளும் குடும்பத்திற்கு தேவையான தெய்வ அருளும் அதே சமயத்தில் குடும்பத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த ஒரு அந்தஸ்தும் கௌரவமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொதுவாகவே எண்ணெய் சம்பந்தப்பட்ட இறக்குமதி அல்லது ஏற்றுமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு, சாதாரணமாக ஆயில் விற்பனையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீதியான நேரத்திலும் அநீதியான நேரத்திலும் நில குலையாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ஆதி வராகமூர்த்தி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AL. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அல்லல்கள் நீங்கி ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருந்தால் கூட பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான்
சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. சப்தமஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். உத்தியோகமாக இருந்தாலும் சரி, பொதுத்துறையில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அரசு பணியில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் மற்றும் வியாபாரத்துறையில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் அளவோடு சந்திக்கக்கூடிய நலமான நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறு ஜென்ம விதிகளையும் மருத்துவத்தின் நியதிகளையும் புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரக்காசு அம்மன். அதிஷ்டையன் ஆறு, அனுகூலமான வர்ணம் முற்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் ஓ சி. கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் வளர்ச்சியில் உள்ளம் நெகிழக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான கௌரவமான மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். காதல் சம்பந்தப்பட்ட நிலைகளில் உள்ளவர்கள் கூட பெற்றவர்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். கடல் கடந்த பயணங்களில் ஒரு சில பேருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தடைப்பட்ட ஒரு சில காரியங்கள் தடையில்லாமல் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாய்மையையும் தண்ணீரையும் பழிக்காமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கரத்தாழ்வார். அதிஷ்டையன் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய நாளாகவும், ஒரு சில பேருக்கு சிரித்த முகத்தோடு தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும், தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானமும் அதன் காரணமாக குடும்பத்திற்கு ஓரளவு வெகுமானமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதங்கள் மிகுந்த இன்றைய நாளில் பூவின் வாசனையை விட புண்ணியத்தின் கண்ணியத்தை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்யா கணபதி. அதிஷ்டையன் ஆறு, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் டி கே. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முயற்சிக்கு தகுந்த வெற்றி கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால இன்றைக்கு சேரக்கூடிய தனம் பணம் செல்வாக்கு கௌரவம் இதுவெல்லாம் நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அடுத்தவங்களுக்கு போகக்கூடிய சூழல்களும் உருவாகும். அதற்கு தகுந்த மாதிரியான வழிபாடுகளையும் அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு சில ஆசீர்வாதங்களையும் மேற்கொள்வது நல்லது. அதே சமயத்தில் சப்தமஸ்தானத்தில் வந்து சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான அனுகூலமான சூழல்களும் ஆரம்பிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நண்பர்களை சந்திப்பதிலும் நல்ல விஷயங்களை சிந்திப்பதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு. அதிஷ்டையன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட் டி. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே குறைவில்லாமல் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைஞ்சிருக்கிறது அற்புதமான சிறப்பு. ஏன்னா புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும். நீங்கள் விளையாட்டாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட மிகப்பெரிய ஒரு யோகங்களை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பாதகமான சூழல்கள் கூட சாதகமான சூழலாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். தொழில் துறை சம்பந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்களை சந்திக்க முடியும். அதாவது குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் அதாவது உபகரணங்கள் வைக்கக்கூடியவங்க குறிப்பாக சமையல் பாத்திரம் விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது செய்கிற தொழிலில் வந்து ஸ்திரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நோய் உள்ளவங்களை நாடி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நொந்து போனவங்களை கண்ணை பார்த்தே தெரிஞ்சுக்கலாங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். அதிஷ்டையன் ஒன்பது, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் வெற்றியும் கை நிறைய காசும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய புதிய சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகும். திடீர் லாபங்கள் அதாவது சாதாரணமாக பாதையோரம் கீரை விற்கிறவங்க கூட பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய, சாதாரணமாக காய்கறி விற்கிறவங்க கூட கை நிறைய லாபங்களை சந்திக்கக்கூடிய, பொதுவாகவே இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் மண் சம்பந்தப்பட்ட விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய மேன்மை
நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுப்பை வெறுப்பால் வெல்ல முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகமா தேவி அதிஷ்டையன். 3 அனுகூலமான வர்ணம் வெள்ளிர் நீளம். அதிஷ்ட எழுத்துக்கள் PW. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி பெருகக்கூடிய வகையான நாள். ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. எந்த பக்கம் பார்த்தாலும் நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாசம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கூட அந்த பாசத்திற்கு மேலாக குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பமே இல்லாதவர்களுக்கு கூட குடும்பம் அமையக்கூடிய திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மேலது பற்றும் பாசமும் மிகுதியாகக்கூடிய நாளாக இன்றைய நாளில். உறுதியில்லாத மனிதனுக்கு உப்புக்கல்லும் வைரக்கல்லும் உதவாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்பாள். அதிஷ்டையன். 2 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிஷ்ட எழுத்துக்கள் CM. மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இன்னல் இல்லாத நன்மைகள் பெறக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய ஸ்தானத்திலும் இருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவு அதிகரிக்கும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை தக்க வச்சுக்க முடியும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்களும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும். ஜவுளி சம்பந்தப்பட்ட கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பண்பாடு காப்பதற்காகவே பெண் பார்த்தவர்களுக்கு பாரதம் கை கொடுக்கும் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அதிஷ்டையன். 6 அனுகூலமான வர்ணம் கருநீளம். அதிஷ்ட எழுத்துக்கள் SQ. நஞ்சுக்கிணைய நேயர்களே, 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்த்தோம். பொதுவாக நவக்கிரக கோச்சாரப்படி இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரக நிலைகளை வச்சு இந்தந்த ராசிக்கு இந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை, அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை கணிக்கும்போது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி, இந்த உலகத்தில் வந்து அதாவது வெவ்வேறு விதமான வழிபாடுகள், வெவ்வேறு விதமான வாழ்க்கை முறைகள், வெவ்வேறு விதமான விளக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ஒரே மாதிரியான வழிபாடு, ஒரே மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இருக்கணுங்கிற விஷயத்தை எதிர்நோக்கி உள்ள நமக்கு வந்து ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செஞ்சு அகில உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.